அன்பார்ந்த தோழர்களே, நண்பர்களே, ஹோமியோ ஆர்வலர்களே, அப்ரோச் இனிய செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 4:30 நம்முடைய அப்ரோச் ரெப்பர்ட், அதாவது மருந்து காலனியினுடைய மனக்குறிகளை எவ்வாறு துயர் முழுக்கி என்றார் போல் குறிகளாக மாற்றுவது என்பது பற்றி நாம் கலந்துரையாடல் செய்கிறோம். ஸ்டூபண்டோஸ் ஒர்க், we have to bestow all our attention on it, then only we can understand properly. So பெரிய வேலை, முழு கவனம் அதில் நம்ம செலுத்தும் தான் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால திருப்பி திருப்பி இதை பரிச்சயப்படுத்திக்கிட்டே இருக்கணும், அப்போதான் யூஸ் பண்ண முடியும். அதன் அடிப்படையெல்லாம் அந்த கொஞ்சம் டீட்டெயில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இப்போவே நிறைய பக்கம் பார்த்துருக்கோம். இந்த ஒரு வருடத்துக்குள்ள நம்ம இதை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இதை முடிச்சிட்டோம்னா ஒரு பெரிய வேலை முடிச்சிச்சு. நம்முடைய நண்பர்கள், நம்முடைய ஸ்டூடெண்ட்டுகள்லாம் அதை புக்காக எழுதிடுவான், புக்காக எழுதி நிச்சயமாக அது வெளிவந்துடும். ஆகவே அதோட தொடர்ச்சியாக இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் சேஞ்சபிள் மூட் அப்படிங்கிறதுல. விட்டுட்டுனா சேஞ்சபிள் மூடில் மூடு சேஞ்சபிள பார்க்க சொல்லியிருக்காங்க, அப்போ அங்கே பார்த்துக்குவோம். அடுத்து கேஆட்டிக் அப்படிங்கிற ரூபிக்க பார்க்குறோம். கேஆட்டிக்னா என்ன? குழப்பமான, தாறுமாறான, ஒழுங்கற்ற, ஒழுங்கற்ற இந்த மீனிங்லாம் அது இருக்கு. எந்த வேலையுமே ஒழுங்கா செய்ய மாட்டாங்க சார், எந்த வேலையுமே ஒழுங்கா செய்ய மாட்டாங்க, எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய மாட்டாங்க சார் அப்படின்னு சொன்னாருன்னா அதுல இருக்கணும் கேஆட்டிக். ஒரு வேலையை செஞ்சா அத தாறுமாற செஞ்சு குழப்பி, வேலையை செஞ்சா தாறுமாற செஞ்சு குழப்பி கொடுத்துருவோம். எந்த ஒழுங்கும் இருக்காது. ஒரு வேலையை கொடுத்துருமுன்னா அதை ஒழுங்கா செய்வோம், ப்ராப்பரா செய்ய மாட்டான், எல்லாத்தையுமே தாறுமாறா செய்வோம், தாறுமாறா செஞ்சு கொடுத்துருவோம். இப்ப ஏண்டா கொடுத்தோம் இருக்கோம் அப்படின்னு ஒரு ஒரு பையனுக்கு அப்பா சொல்றாருன்னா அந்த ரூபிக்கும் கேஆட்டிக்கும் ரூபி எடுக்கலாம். இது பொதுவா அந்த ரூபிகை நான் பலமுறை பயன்படுத்திருக்கேன். எப்பன்னா இவ்வளவு சொல்றாரு வந்து, நான் எந்த வேலையும் செஞ்சிருவேன் ஆனா அதை ஒழுங்கா செய்ய மாட்டேன், ஒழுங்கா செய்ய மாட்டேன், ஆனா முடிச்சிருவேன் ஆனா ஒழுங்கா செய்ய மாட்டேன். இதுல ஒரு ரூபிரிக் இது கேஆட்டிக் அப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு ரூபிரிக் டெலூஷன் ரைட்னு ஒரு ரூபிரிக், டெலூஷன் ரைட்னு எதையுமே ரைட்டா செய்ய மாட்டேன், சரியா செய்ய மாட்டேன், சரியா செய்ய மாட்டேன், அதே நீங்க பாத்துக்கலாம். அப்ப டெலூஷன் பார்ப்போம். அப்ப கேஆட்டிக் ரூபிரிக்க வந்து எல்லாருமே எடுக்கலாம், ரொம்ப தவணை எடுக்கும், ரொம்ப யூஸ் ஆகும். காமச்சோமான்னு செய்வேன், எதையுமே காமாச்சோமான்னு செய்வேன், ஒழுங்கற்று செய்வான், தாறுமாறா செய்வான், குழப்பி போட்டுருவான், எல்லாத்தையும் குழப்பி போட்டுருவான். எல்லாத்துக்குமே இந்த ரூபிக்கு ஐயா. சில் டூரி, சில் டூரி என்ன? குளிர் நேரத்துல ஒரு சில்லான நேரத்துல எதையுமே ஒழுங்கா செய்ய முடியாது, என்னால ஒழுங்கா செய்ய முடியாது, ஒழுங்கா செய்ய முடியாது. இன்னொரு பிரிக்கல இதெல்லாம் பயன்படுத்தி cannot perform anything in orderly manner, எந்த ஒன்றையுமே ஒழுங்கா செய்ய முடியாது, எதையுமே நான் ஒழுங்கா செய்ய முடியாது.
मर அட்வான்டேஜ் அடுத்து ஆடவளி மன்னர் ஒழுங்காக முறையாக ஆடவளி மன்னர் முறையாக எதையுமே முறையாக செய்ய மாட்டேன் தாரமான செய்ய விடுவேன் ஆனா செய்வேன் ஆனா செய்வேன் அடுத்து அடுத்து கேஆட்டிக் அப்படின்னு பாருங்க கடைசி சாமான் வாங்கி கொடுக்கும் இந்த டவுனே சுத்துறான் டவுனே சுத்துறான் அது எங்கே டவுனே சுத்துவான் அட என்ன வாங்கணும் எப்படி வாங்கணும் எந்த கடையில் வாங்கணும் முதல்ல தீர்மானிக்க கூடாதா ஒரு பிளான் இல்லாம ஒரு நிச்சயம் இல்லாம இங்கே டவுனே சுத்துறாயா இப்படிதான் சுத்துவாங்க ஒரு சாமான் வாங்கணும் கூடி போயிடுவான் ஒரு பிளான் இருக்காது அங்கே போய் டவுனே சுத்துவான் பூரா ஒரு சாமான் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவங்களுக்கு கேஆர்டி இந்த ரூபியா இருக்கு எப்படி பாருங்க கேஆர்டி அன்ஷியூ புவர் பிளானிங் ரோமிங் அரோ புவர் பிளானிங் ஒரு மட்டமான திட்டமே இல்லாம ரோமிங்னா சுத்துறது சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க ஒரு கடையில போது ஒரு சட்டை எடுக்கிறதுக்கு முடியாம நான் 9 கடை போய் இன்னும் எடுக்கல ஏன்னா ஒரு பிளான் இல்லை என்ன சட்டை எடுக்கணும் என்ன கலர் எடுக்கணும் முதல்ல திட்டமிட்டு வேணுமா போர் பிளானிங் போர் பிளானிங் அவரோட பிளானிங்கே இருக்காது அப்படின்னு கொண்டாட்டியை பத்தி சொல்றாரு வீட்டுக்காரர் அதான் வீட்டுக்காரை பத்தி சொல்லுது கொண்டாட்டி ரூபே இருக்கு ஒரு பிளானிங் இருக்காது குடிக்கிட்டு போய் அப்படியே சுத்துவார் ஆனா ஒரு மணி நேரம் செஞ்சிருப்போம் எதுக்காக வந்தோம் என்ன செஞ்சோம்னு தெரியாது இருக்காது கேஆட்டிங்க ரூபிக்கு நல்ல ரூபிக் மெனி டைம்ஸ் வி மிஸ் இட் Because we do, we could not know how to use it. Ulunga cheyamaatta endha vali seivaana ulunga cheyamaatta nu solla irukku irukkalam seivaan tharumaala seiyiru poiruvaan innoru amma innoru aalgu adhu seiyum ulungu irukkum seivaan ore kolap ellathin kolap unna podu kolai potruvaan ஒரு வேலையை சொன்னா பதறுவேன் வேலையை சொன்னா கிடந்து பதறுவேன் பதறி எல்லாத்தையும் குழப்பேன் எல்லாத்தையும் குழப்பிவிடும் கேஆர்டிக் வித் ரெஸ்ட்லெஸ் மெக்னீசியம் அடிக்கமெண்ட் ஆளு சாக்கிரம் நடுவில் மெக்னீசியம் வீடு அடிக்க வந்து பொதுவாகவே ரொம்ப ஒரு நல்ல ரெமடி எப்படின்னா அவங்க சமாதான உரிமை என்ன சமாதான உரிமை ரொம்ப சமாதான உரிமையினாலே சமையல் பழகிடுவாங்க
கராரா முடிவெடுக்க முடியாது. அவர் சொல்றது ரைட்டா அவர் சொல்றாரு ரைட்டுன்னு முடிக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே பாதிக்கப்படாது நினைப்பாங்க. அப்புறம் எப்படி திருப்பி சொல்றது? அது டிஸ்கஸ் ஆயிடும், குழப்பிடும். அதனாலதான் அவர் அந்த பிரச்சனை கொடுத்தாங்க. இங்க வந்து நெருங்க முடியும். லேக் ஆஃப் கேரக்டர், லேக் ஆஃப் கேரக்டர், லேக் ஆஃப் கேரக்டர்னா என்ன? வாட் இஸ் கேரக்டர்? கேரக்டர்னா என்ன? ஒழுக்க உரம், ஒழுக்க உரம், நற்பெயர். கேரக்டர்னா நற்பெயர், நன்மதிப்பு, நன்மதிப்பு, மதிப்பு, மதிப்பு, நற்சான்று, நற்சான்று, நன்மதிப்பு உடையவர், நன்மதிப்பு உடையவர், பண்பு உடையவர். இதரமே இதுல என்ன சொல்றாங்க? லேக் ஆஃப் கேரக்டர். இது எப்படி ஒரு பேஷன் நம்ம கூட சொல்லுவாரு? எப்படி இதை நம்ம இந்த ரூபிரிக்கா எடுக்கிறது சொல்லுங்க. லேக் ஆஃப் கேரக்டர், லேக் ஆஃப் கேரக்டர், நல்ல சொல்லுவாங்க. ஒரு லேக் ஆஃப் கேரக்டர்னு சொல்லணும். இந்த பெஷன் இருக்கு, எப்படி சொல்லுவாங்க தமிழ்ல முடிஞ்சவங்க? ஒரு நல்ல குணம் உள்ளவங்க, அப்படி வந்து ஒரு நல்ல குணம் உள்ளவர், நல்ல குணம் உள்ளவர் இல்லைங்க. அவர் நல்ல குணம் உள்ளவர் இல்லை, நல்ல குணம் உள்ளவர் இல்லை. எதுக்கடுத்தாலும் பொறாமது, எதுக்கெடுத்தாலும் சண்டை கொடுத்துருப்பாரு. எல்லாரோடையும் பொறாம, எல்லாருக்கையும் பொறாமப்பட்டு எதுக்கெடுத்தாலும் சண்டை கொடுத்துருப்பாரு. நல்ல மனுஷன் சொல்ல, நல்ல மனுஷன் ஒரு சொல்ல முடியாது, நேரம் சொல்ல முடியாது. யார் சொல்லுவாங்கன்னா, ஒரு வயதா போன ஒரு வீட்டுக்காரர் ஒரு ஒய்ஃப் சொல்லுவாங்க, இவர் நல்ல மனுஷன் சொல்ல முடியாது, சண்டையை போட்டு ரொம்ப திருச்சிவாரு சண்டைக்கு வருவார். எல்லாருடையும் சண்டையை போட்டு ரொம்ப சண்டைக்கு வருவாருங்க. அப்படியே சண்டையை பொழுது நல்ல உடம்பு, நல்ல மனுஷன் சொல்ல முடியவர் சண்டையை பொழுது எப்போதான் சண்டை வந்து இருப்பார். அப்ப லேக்கா சண்டையை பொழுது எப்போ பார்த்தாலும் சண்டைக்கு வந்துட்டு இருப்பார். கெட்ட வார்த்தையை திட்டி திட்டிக்கிட்டு இருப்பார், கெட்ட வார்த்தை வச்சு திட்டிக்கிட்டு இருப்பார். அப்போ என்ன இருக்குங்களா? லேக்கா கேரக்டர் உண்டு. இதை நம்ம பயன்படுத்தி இருக்கோமா? பயன்படுத்தி இருக்கோம். அப்ப லேக் ஆஃப் கேரக்டர்னா அவர்கிட்ட நன்மதிப்பு இல்லாதவர், நல்ல பண்பு இல்லாதவர், நற்பேர் நல்ல ஒழுக்கம் இல்லாதவர். அப்படி சொல்றத நம்மகிட்ட எப்படி சொல்லுவாங்க? அப்படி சொல்ல மாட்டாங்க. இவர்கிட்ட அந்த காலத்துல இருந்தே இந்த ஆளு தெரியல, கண்டிடத்துக்கெல்லாம் போயிட்டு வருவார். இவர் அப்படி ஒழுங்கான ஆளுன்னு சொல்ல முடியாது. இவர்கிட்ட இன்னைக்கு முடியாது கிடக்கிறாரா? இன்னைக்கு சும்மா தான் கிடக்குறா வீட்டுல, இப்பவும் திட்டிக்கிட்டு தான் இருப்பாரு. ஒரு நல்ல பண்புன்னு சொல்ற அளவுக்கு ஒன்றும் சொல்ல கிடையாது. பார்த்துக்கலாம், எப்பனும் கடைசியாக இருக்கும். அப்ப அப்படி சொன்ன லேக் ஆஃப் கேரக்டர் பாருங்க எப்படி பறந்துருக்குன்னா, மெடோ எனும் சிலிக்கா லைக்கோ போடும் கவர்டு கவர்டைஸ் ஹார்டு வித் இன்டீரியர் சாஃப்ட் வித் எக்ஸ்டீரியர். எப்படி நல்லவராக இருப்பாரு? பெரிய ஆளுகளை கண்டா பணிஞ்சு போறது, சின்ன ஆளு கண்டா ஏறி மேயுது. அவர் எப்படி நல்லவரா? நல்லா இருக்காரு, நல்ல நல்ல பண்பு இருக்கவன்ட்டா இருக்குமா? ஒரு கோளை நல்ல பண்பு இருக்குமா? அப்ப லைக்கோ போடையும் சரியான பண்ணு. அடுத்து மெடோர் என்ன? நல்லவன் போல நடிக்கிறவர், நல்லவன் போல நடிக்கிறவர். சிலிக்கா அவர் என்ன நினைச்சாரோ அதுதான் அவர் மடைக்கிறவர்.
அவர் என்ன நினைக்கிறாரோ அர்த்தம் அடிக்க வச்சுருப்பாரு, உண்மையை வச்சுக்க மாட்டார். அப்ப மூணு பேரும் சரிதான், மூணு பேரும் சரிதான். அப்ப லேக்கம் மருந்தோம் இங்க இருக்க உள்ள இருக்கா? ஆமா, காஸ்டிகம். காஸ்டிகத்துக்கு ஏன் பிரச்சனைன்னா அவர்கிட்ட ஏன் லேக் ஆஃப் கேரக்டர் இல்லைன்னா இவர் எல்லாருக்கும் நல்லதான் செய்வாரு, ஆனா தன்னை தன்னை முன்னிறுத்திடுவார், தன்னை முன்னிறுத்துவார். கொஞ்சம் செல்ஃபிஷா இருப்பாரு. நம்ம உதவியா இருந்தோம் நாளைக்கு நமக்கு வருவாங்க அப்படின்னு இருப்பாரு. நம்ம இப்ப உதவியா இருந்தோம்னா நாளைக்கு நமக்கு வருவாங்க. நாளைக்கு நமக்கு ரெண்டு நாள் வரும்ல, இப்ப போய் என்னடா என்னடா பங்காளி அடிக்க வந்ததுன்னு சொன்னா தானே நாளைக்கு அவன் நிப்பது அப்படின்னு நினைக்கிறாள். அது அப்ப அதுல லேக்கா கரெக்டா போயிடுது. அப்ப லேக்கா கரெக்டா என்ன, பயன் கருதாம பண்பா செய்யறது ஒண்ணு, அடுத்து நல்ல குணமுள்ளவனா இருக்கிறது, மதிப்பு வாழ்ந்தா இருக்கிறது. அது அவர் எவ்வளவுதான் அவருக்கு நஷ்டமா பண்ணாலும் அவர் பண்புல இருந்து பண்பு கூப்பிடுறார். தப்புனா தப்புனான்னு சொல்லுவார், தப்புனா தப்புனா சொல்லுவார். அவருக்கு பாதிப்பு வருதுன்னா மாத்தி சொல்லுவார், அவருக்கு பாதிப்பு வருதுன்னா எல்லாத்தையும் மாத்தி சொல்லுவார். லேக் ஆஃப் கரண்ட், லேக் ஆஃப் கரண்ட் தெரியும், செல்ஃபிஷ், லேக் ஆஃப் கரண்ட். அடுத்து சார்லட், சார்லட் என்ன, சார்லட்டுன்னா போலி மருத்துவர், போலி அறிஞர். திறமையற்றவர், அவர்கிட்ட போடுறேன் இந்த டாக்டர் எப்படிய ஒரு சார்லட், ஒரு திறமை இல்லாதவர், திறமை இல்லாதவர், போலி அறிஞர். பெருசா பேசுவார், ஒரு பொருளமே கிடையாது. அதாவது பெருசா பேசுவான், ஏன் ஒரு பொருளமே கிடையாது. அந்த ஆளு ரொம்ப எடுத்து சார்லட்டும் பிடிக்குது. அடுத்து சாமிங் அதர்ஸ், மயக்க ஆற்றல். இந்த சாமி தானே மயக்க ஆற்றல், கவர்ச்சி செய், மந்திரத்தால் மயக்க. சாமி என்ன, மயக்க ஆற்றல், கவர்ச்சி செய், மந்திரத்தால் மயக்கு. என்னதான் பண்ணுவானது, என்ன ஒரு சண்டைக்காரங்க கூட இப்ப பேசினா அவன் மன்னிச்சிருவாங்க. என்ன சொக்குப்படி விடுவாளோ இல்ல, என்ன என்ன சொக்குப்படி விடுவாளோ தெரியுமாங்கல, அவங்களுக்கு திரும்ப எடுத்தோம்னா சாமி தர்சனம். என்ன சொக்குப்படி விடுவாளோன்னு தெரியுமாங்கல, உங்க கோஷம் சொல்லுவாங்க தான் இந்த வார்த்தை. என்ன சொக்குப்படி விட்டாலோ இல்லையே, அவளை கண்டா மயங்கிப்பான், அப்படியே மகிழி மகிழி உங்க பாம்போட பண்ணிப்பான், அதாவது பயப்படுறான். அப்ப சாமி அதர்ஸ், இத பார்க்கலாம். எப்ப பாருங்க, யாராவது புதால வந்தா அவங்களுக்கு முன்னாடிதான் எல்லா கார் ஓட்டுவான், சைக்கிள் ஓட்டுவான், குட்டிக்கார நடிச்சு காமிப்பான், டான்ஸ் ஆடுவான், எல்லாம் பண்ணுவான். ஏன்னா எல்லாரையும் கவர்ச்சி செய்யறதுக்காக, அவன் எல்லாரையும் கவரும்னு நினைச்சு பண்ணிட்டே இருப்பான். அப்ப சாமி அதர்ஸ், சாமி அட்ராக்ஷன், அட்ராக்டிங் அதர்ஸ் எடுக்கிறான். பாருங்க, சல்பரும் ஒயிட் மார்பிள் வருது. சல்பர் பொதுவாகவே சாமி அதர்ஸ் ஒரு வித்தியாசமான ஒரு உபயோகம். சல்பர் சாமி பண்ண மாட்டார், அவர் எப்படி இருக்கணும் அப்படித்தான் இருப்பார். ஒரு இண்டிவிஜுவலைசேஷன், அவர் தனியா இருக்கும். அவர் போட்டிருக்க சட்டை தான் சில்கும்பாரு, அவர் போட்டதான் சொன்னதான் பிளாஸ்டிக்பாரு, அவர் செஞ்சதான் ரைட்டும் பாரு. அவர் சாமி அதர் பண்ணணும்னா அவருக்கு அவங்களுக்கு பிடிச்சாவில் செய்யணும்னு செய்ய மாட்டாரு. ஆனால் எப்படி செல்ல போகிறதுன்னு தெரியல.
ரூபரிக்கு படிக்கும் போது we have to see the remedy what comes next. Then we have to analyze the remedy. அப்படி படிச்சா தான் நமக்கு அந்த ரெமடியை பத்திய நாலேஜ் நமக்கு வரும். ரூபரிக்கு மறக்காது. இப்போ சாமி அதாவது சல்பர் ஒரு முக்கியமான மருந்துன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் மறைப்பாரு. சாமி அண்ணன் கவர்ச்சியா பேசுறது அப்படியே மயக்கிடுவாயா பேசியே எல்லாருக்கு போய் நம்ம சண்டைக்கு போவோம். நம்ம சண்டைக்கு போன உடனே மயக்கி நாம அவர் சொல்ற கட்டு ஒரு பேசுவோம். அப்ப சாமி அதர்ஷ் ரூபிக்கு அவர் போடுவோம். சேசிங் அப்படி சொல்லுவாங்க. சேசிங் என்ன புள்ளி தொடர்கை தொடர்கை பின்பற்றி செல் பின் தொடர்கை பின்பற்றி செல் வேட்டையாடுதல் அப்படி சேசிங்னா பின் தொடர்கை பின்பற்றி செல் வேட்டையாடுதல். இங்க எப்படி சொல்லலாம் அதாவது ஆப்ஜெக்ட் இமேஜினரின்னு அதாவது கற்பனையான ஒரு கற்பனையா ஒன்று நினைச்சுட்டு அதே நினைச்சுருக்காங்க. என்ன கற்பனையா ஒன்று நினைச்சுக்கிட்டு அதே பேசிக்கிட்டு இருக்கான் அதே சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். சேசிங் இந்த கற்பனையா அப்படி நினைச்சுக்கிறான் ஏதோ சரியா சொல்ல மாட்டேங்கிறான். அவனா கற்பனை நினைச்சுக்கிட்டு அதை பத்தியே பேசிட்டு இருக்கான் அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்கான். என்னடா பண்றது என்னடா பண்ணோம்னா நான் அதை எனக்கு கட்டாயம் வேணும் அது வாங்கி தந்தா நல்லா இருக்கும். அது என்னடா விளக்க சொல்றா அது என்ன வடிவல் சொன்ன அது உனக்கு ஒத்துவார அது போல. அப்ப அந்த இமேஜினா ஒரு பொருளை வந்துச்சுட்டு அந்த பொருளை பத்தியே பேசிட்டு இருக்குது அது பொருளை பத்தியே சொல்லிக்கிட்டு இருக்குது. அத சேசிங் ஆப்ஜெக்ட் இமேஜினரி அது இமேஜினரி ஆப்ஜெக்ட் கற்பனையில ஒரு பொருளை நினைச்சுட்டு அதை பத்தியே பேசிட்டு இருக்குது அதை பத்தியே சொல்லிட்டு இருப்பான் சார் அப்படின்னு சொன்னா அதை வருஷம் இருக்கலாம். இமேஜினரி போர்ஷன் ஆளே இருக்க மாட்டான் இவனா கற்பனையில ஒரு ஆளா இருக்காது நினைச்சிட்டு பேசிட்டு இருப்பான். அவனை துரத்திட்டு போவான் அவனை பத்தியே நினைச்சிட்டு இருப்பான். சார் வர்றான் சார் 5:30 வர்றான் சார் அவன் தான் வீட்டுல பேசிட்டு போறான் சார் நான் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்னைக்காக பிடிச்சிக்கலாம் அவனுக்கு ஒருத்தர் 5:30 சாயந்தரம் வர்றான் வந்து பேசிட்டே போறான் நல்லா தெரியுது எனக்கு நானும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் அன்னைக்கே மாட்டுவான் எனக்கு. ஐயோ சார் இப்படித்தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு ஒண்ணுமே யாரும் வர்றதில்ல சார் அந்த அப்பனு சொல்லுவான் யாரும் வர்றதில்ல வீட்டுக்கு அவன் வர்றான் சார் யாரும் வர்றான் சார் நம்மளுக்கு தெரியும் சார் அவனை பார்த்து அது அப்ப அந்த அவன் குரூப் கேட்டா இமேஜினரி பர்சன் பேசி இமேஜினரி வீட்டுக்கு வர்றான் சாயந்தரம் 5:00 கூட்ட வர்றான் வந்து பேசிட்டு போறான் என்ன பேசினா ஏன் தினமும் வர்றான் அப்படின்னு தெரியல அவன் கண்டுபிடிக்கணும் அவனை கண்டுபிடிக்கணும்னு நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படி மைய இப்படிதான் சொல்லுவாரு யாரும் வர்றதில்ல சார் அப்படி மைய அப்ப ஜேசி இமேஜினரி வர்றாங்க சார் எனக்கு பிரச்சனையே இதுதான் சார் நான் வேலைக்கு போயிடுறேன் ஆனா 5:00 வீட்டு போக வர்றான் ஏன் வர்றான் எனக்குதான் வர்றான் என்ன பேசுறான்னு தெரியல நான் ஆள் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்ன மாற்றும் ஆளு அப்ப சேசிங் இமேஜினரி செக்கிங் சரிபார்த்தல் தடங்கள் உண்டாக்கு செக்கிங்னா சரிபார்த்தல் தடங்கள் உண்டாக்கு கட்டுப்பாடு தணிக்கை செய் என்ன தணிக்கை செய் தடு
அடக்குதல் செக் இதெல்லாமே செக்கிங் தான். சார் எல்லா விஷயமும் சொல்லுவேன், நான் மேப் என்னுடைய ஃபேமிலி விஷயத்தை நான் போய் சொல்லு யார்டையும் சொல்ல மாட்டேன். ஃபேமிலி விஷயத்தை ரொம்ப யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அந்த கவனமாக தான் ஃபீல் பண்ணுவேன். செக்கிங் ஃபேமிலி மேட்டர்ஸ் அதை கவனமாக தான் டீல் பண்ணுவேன், கவனமாக தான் கையாளுவேன், கவனமாக தான் மற்றவங்கள்ட்ட சொல்லுவேன் பேசுவேன். Must check twice or more. ये सारी बात चल रहा था ना, सारी बात और उसे तो और सवन संज्ञा मरने उत्तमान ना तृतीय रह मरने आधे रेंडम मरा पांच संज्ञा मरे सारी बात देते हैं उड़े सारी बात आता है मेरे मनस तृतीय आगे और का सुनो ना बुरा मरता रेंडम मरा मून मरा थोड़ा संज्ञा बातें रोमूर मून मरा सारी बात देता है ना नंबर மூணு முறை சரி பார்த்தா தானே நம்புவேன் அப்படின்னு சொல்லுவார்ல. அப்ப செக்கிங் ட்வைஸ் ஆர் மோர் மஸ்ட் செக் ட்வைஸ் ஆர் மோர் ரெண்டு முறையோ அல்லது மோர் நாலஞ்சு முறையாச்சும் பண்ணா தான் அது நாலஞ்சு முறையாச்சும் நான் பெருமை பண்ணா தான் அதை சரின்னு ஒத்துக்கிறது. சார் அதாவது கூட்டிட்டு வந்துடுவேன், கூட்டிட்டு வெளியே வந்துடுவேன், பத்தடி நடந்து போயிடுவேன். அப்புறம் எனக்கு கதவை போட்டுனா போட்டலையா அப்படின்னு சந்தேகம் வந்துட்டு போய் கதவை போய் எழுதி பார்த்துட்டு வருவேன். அடுத்த ரூபாய் வெரிஃபையிங் த டோரிஸ் லாக், செக்கிங் வெரிஃபையிங் த டோரிஸ் லாக். இது நிறைய பேர் சொல்லலாம் வண்டியை பூட்டிட்டான் போய் பார்த்துட்டு வருது வண்டி பிடித்தா இருக்குன்னு டோர் கதை கூடித்தான் இருக்கணும் பாக்குறது கேஷ் கேஷ் அமைச்சுட்டான்னு பார்த்து போய் பார்க்கறது இதெல்லாம் இதெல்லாமே நீங்க இருக்கலாம் ப்ரைஸ் ஆர் மோர் அதை கீழே வந்து திரிபை இந்த டோர்ஸ் ஆர் லாக் கதவுலாம் கூட்டியாச்சா அப்படின்னு போய் மறுக்க மட்டும்னா வெரி சரி பண்ணிக்கலாம் வெரி பைனா சரி சரி பார்த்துக்கோ உறுதிப்படுத்திருக்கு மறுக்கா போய் இருக்கான்னு பார்த்துதான் அதெல்லாம் வெளிப்பையும் ஆக செக்கிங் ரூபரி ரொம்ப முக்கியமான ரூபரி மெனி டைம்ஸ் யூ கம் அக்ராஸ் இந்த கேஸ் செக்கிங் வந்த உடனே என் மகளுடைய பையெல்லாம் செக் பண்ணி பார்ப்பேன் ஏதாச்சும் இருக்கா ஏதாச்சும் இருக்கா செக் பண்ணி பார்ப்பேன்னா சரி பார்ப்பேன்னு என்ன தணிக்கை செய்யல தணிக்கை செய்யல மீனிங் உங்களை மகோட பை வச்சிருப்பா கூட வந்தோம் வயலாம் சரி தைரியம் வச்சுட்டு இருக்காளா ஏதாச்சும் வச்சிருக்காளா போன் யார்டையும் பேசுவாரோ போனேன்னு பையன் சரி பார்ப்போம். அப்போ எல்லாத்தையும் தணிக்கையே பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ சரிபார் முத சரிபார்த்தல் அடுத்து வந்து தணிக்கை செய்தல் அடுத்து வந்து அன்லாக்டோர்ஸ் ஆர் லாக்டர்னு வெறுவை பண்றது வெறுவை பண்றது என்ன தமிழ்ல உறுதிப்படுத்துறது இவ்வளவு மெனி இருக்கு செக்கிங் நீங்க அந்த அளவுக்கு அதை பயன்படுத்தணும் நிறைய பயன்படுத்தும் ரூபரி நிறைய பயன்படுத்தும். அடுத்து சியர்ஃபுல் சியர்ஃபுல் என்ன மன நிறைவோடு கூடிய ஒரு மீனிங் என்ன மன நிறைவோடு கூடிய மன மகிழ்ச்சியோடு இருக்கிற
நல்ல ஆர்வம் கொண்டுள்ள நல்ல ஆர்வம் கொண்டுள்ள எழுச்சி தருகிறார், எழுச்சி தருகிறார், இன்பமான விருப்பம் உள்ள நாம் எதிர்பார்க்காத மீன்லாம் இருக்கு, இன்பமான விருப்பம் உள்ள இணங்கும் மனப்பான்மை உள்ள சேர்க்கு இவ்வளவு மீன் இணங்கும் மனப்பான்மை உள்ள. அப்ப இந்த நம்ம சாதாரண சேர்ப்பான சிரிப்பாங்க புன்முறுகல் கொடுப்பாங்கன்னு நினைச்சு ஸ்மைலிங் அப்படிலாம் இல்லை, மனநிறைவோடு. நான் வாழ்க்கையில் ரொம்ப மனநிறைவா இருக்கேன், திருப்தியா இருக்கேன் அப்படின்னா சேர்ப்பு இருக்கும். எல்லாருமே நீங்க எப்படி இருக்கு, எனக்கு மகிழ்ச்சியா மன மகிழ்ச்சியா இருக்குங்க, எனக்கு எந்த குறையும் இல்லை, எந்த குறையும் இல்லை, கவலையே இல்லைன்னா அந்த ரூபாய் எடுக்கலாம், கவலையே எனக்கு எந்த கவலையுமே இல்லைன்னு சொன்னா என்ன ரூபாய் எடுக்கலாம். எந்த கொலையுமே எந்த கொலை இல்லையா, கவலையே இல்லை, கேர் ஃப்ரீ அப்படின்னு இத எனக்கு மன நிறைவா இருக்கு, எனக்கு எந்த வருத்தம் இல்லை, மன மகிழ்ச்சியோட இருக்கேன். இணங்கும் மனப்பான்மை உள்ள சார் யாரு போய் அவர்கிட்ட பேசினாலுமே ஈல்டிங் நேச்சருக்கு உண்மை, ஒரு ஈல்டிங் நேச்சர்னு ஒரு மீன், இணங்கும் மனப்பான்மை என்ன ஈல்டிங், ஈல்டிங் நேச்சர்னா சியர்ஃபுல் இருக்கும், அது ஒரு மீனிங் இருக்கிறது. அப்ப யாரு சொன்னாலும் அவர் வந்து கோபப்பட மாட்டார் சார், அப்படியே மகிழ்ச்சியா ஏற்றுக்கிடுவார், சரியான மகிழ்ச்சியா ஏற்றுக்கு. என்ன மன நிறைவோடு கூடிய மன மகிழ்ச்சியோடு இருக்கிற நல்ல ஆர்வம் கொண்டுள்ள எழுச்சி தருகிற இன்பமான விருப்பம் உள்ள இணங்கும் மனப்பான்மை உள்ள இணங்கும் மீது. அப்ப இந்த நாள் வரைக்கும் சேர்களுக்கு சாதாரணம் வந்து சிரிச்சிருக்கிறாரு புன்முறுகள் போகிறாரு அப்படின்னு மட்டும் நினைச்சிருக்கு இல்லையா, சேர்ப்புலாம் புதஞ்சிடும், கொஞ்சம் சாமிங்கா இருப்பாரு, நல்லா கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறான். இப்ப இல்லை இந்த போல மீது கேக்குறான், நீங்க எப்படிங்க இருக்கு, வாழ்க்கை எப்படி இருக்கு, திருப்தியா இருக்கு சார், நிறைவா இருக்கு சார், இருக்கு திருப்தியா இருக்கேன், நிறைவா இருக்கு அப்படின்னா நீங்க முதல் உங்களுக்கு என்ன அப்புறம் நீ எந்த விஷயமா இருந்தாலும் அது நல்லது கட்டது பார்த்ததுதான் அதை எனக்கு தோது கூட போயிடும் சார், அது கூட எடுத்துக்கலாம். பகல் நேரத்தில் எனக்கு உங்களோட மனசு திருப்தியா இருக்கு சார், அது நைட்டு வந்தாலே என்னால அப்படி இருக்க முடியாது, ஒரு குழப்பம் பகல்ல கூட எனக்கு மனசு திருப்தியா இருக்கு, மனதுக்கு வந்து நிறைவா இருக்கேன், ஆனா இரவு வந்துட்டா தான் என்னால அப்படி இருக்க முடியல. டே டைம் சியர்ஃபுல் ஆல்டர்னேட்டிங் வித் இரிட்டபிலிட்டி நைட் ஆல்ரெடி வந்து சேர்ஃபுல் வந்து சேட்னஸ், அப்ப நைட்ல வந்து எரிச்சல் அடையிறது, பகல்ல வந்து இந்த சேர்ஃபுல்லாம் இருக்கிறது எரிச்சல் அடையிறது,
ஈவினிங்ல சேடா இருக்கிறது அதே போல சீரியல் ஆல்ரெடியா இருக்குது. சொல்லுவாங்க இந்த பகல் கூட எனக்கு ஒன்றும் பண்ணல சார், நிறைய கூட நல்லா மகிழ்ச்சியா தான் இருக்கேன், ஆனா ராத்திரி வந்துட்டாலும் எனக்கு மனசு ரொம்ப கவலைப்படுறது சார், ஒரு உயரமா இருக்கு. உயரமா இருக்கு ராத்திரி வந்துட்டாலே 6 மணிக்கு பேனதே எனக்கு மனசு உயரமா இருக்கு, பால்வோ நல்லா தான் இருக்கு அப்படின்னா ஈவினிங் 6 ஈவினிங் வந்து ஆல்டர்னேட் ஆல்டர்னேட்டிவ் சேர்ஃபுல் வந்து சேட்னஸ். மார்னிங் நல்லா தூங்கிட்டேன்னா காலையில் எந்திரிக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக மனசுக்கு நிறைவாக இருக்கு சார், நல்லா தூங்கிட்டேன்னா காலையில் எந்திரிக்கும் போது மனசுக்கு நிறைவாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப சியர்ஃபுல். இந்த அடுத்து 8 hours 8 மணிக்கு ரொம்ப சியர்ஃபுல்லாக இருப்பேன். ஏன் 8 மணிக்கு இந்த கூரா சியர்ஃபுல்லாக இருக்காது? பூரா வந்து பொதுவாகவே தனிமை விரும்புவார், தன்னை எல்லாரும் பார்க்கக்கூடாது, தன்னால் ஒதுங்கி இருப்பார், இகழ்ச்சி அனுப்பாங்க, ஒரு லெப்பர் பேஷண்டாக இருப்பார். அவருக்கு ஏன் வந்து 8 மணிக்கு மட்டும் ஒரு சேர்ப்பாக இருப்பார்? காரணம் வந்து 8 மணி சமயத்தில் எல்லாருமே அவங்க வேலையை பார்த்து இருப்பாங்க, அவங்க யாரும் ஒரு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நீங்கள் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. சியர்ஃபுல் மார்னிங் இன் ஓப்பன் ஏர், காலையில் எந்திரிச்சு அப்படியே குளிர்ந்த காற்றுல வெளியே போனால் மங்கள் மனசுக்கு நிறைவா இருந்துச்சு. காலையில 8 மணிக்கு காலையில் எந்திரிச்சு திறந்த வழியில் நடந்து போனால் மனசுக்கு நிறைவா இருக்கும். அப்போ சேர்ஃபுல் வாக்கிங் போகிய மார்னிங் ஆல்டர்னேட்டிங் வித் காலையில மன நிறைவா இருக்கும், கொஞ்சம் நல்லா பேசிக்கிட்டு நல்லா நிறைவா திடீர்னு கவலை வந்துடும், திடீர்னு வந்து சோகமாயிருவேன். ஈவினிங்ல மாறி ஈவினிங்ல காலையில மகிழ்ச்சியா இருப்பான், ஈவினிங்ல சேடாயிரும், மாறி மாறி வந்துட்டே இருக்கும். காலையில இருந்தா பார்த்தா நல்லா இருக்கும், காலையில வந்தா மகிழ்ச்சியா இருப்பான், ஈவினிங்ல சேடாயிரும். மார்னிங் cheerful after blackness. பாருங்க சார், நைட்டு கூட வயிறு வந்து உப்புக்கிட்டு இருந்துச்சா, காலையில கொஞ்சம் நாள் காத்து போனவரும் மனசு நிறைவா இருக்கு, காத்து போனதும் மனசுக்கு நிறைவா இருக்கு. அப்ப cheerfulங்கிறது மன நிறைவுங்கிற மீனிங் தெரிஞ்சாதான் எடுக்க முடியும். cheerfulனா சிரிக்கிறது இல்லது கொஞ்சம் ஸ்மைல் பண்றது அப்படின்னா நீங்க எடுக்க முடியாது, மன நிறைவு ரூபிக்கு தான் எடுக்க முடியும். ஆஃப்டர் பிளாட்டஸ் காத்து கீழே போயிருக்கு, நைட்டு போனா வயிறு உபசமா இருக்கு சார், காலையில காத்து போச்சு நல்லா, நான் சொல்லணும் கொஞ்சம் திருப்தியா மனசு நிறைவா இருக்கு. இதெல்லாம் நம்ம விட்டுருவோம் ஈஸியா, ஆனா அருமையான ரூபடி கார்போனியம் செல்ஃப் மருந்து ஒரு சிங்கிள் ரெமடி. த பிளாட்ஃபார்ம் பீப்புள் ஆல்வேஸ் டெல் அபவுட் டிஃபிகல்டி வில் ஸ்லீப்பிங் ஆஃப்டர் கெட்டிங் வேக் அப் இன் த மார்னிங், they feel better or they feel quietness when plantas are passed. காத்து வெளியே போயிடுச்சுனா கொஞ்சம் நல்லா இருக்கும், திருப்தியா இருக்கும், மன நிறைவோடு இருக்கு அப்படின்னு கேள்விப்படுங்களா. காலையில காத்து போனா நல்லா இருக்கும், நைட்டு பூரா வயிற்றுல பாய் வயிற்று தூங்கிட்டு தூங்கவே விடல, காலையில அப்படி காத்து போச்சுப்பா போன உடனே கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிமாங்க. அப்ப அதுக்கு நல்லா இருக்கும்னாவே எப்படி இருக்கும் நீங்க சீப்புன்னா இருக்கும், நல்லா இருக்கும் உடனே எடுக்க முடியாது, சீர்ஃபுல்லாக எடுக்கும். அப்ப இந்த நல்லா இருக்கணும் மீனிங் எடுக்கலாம், நல்லா இருக்கு நல்லா இருக்கும்னு இருக்கு நல்லா இருக்கு. ஆன் ரைசிங் காலையில் எந்திரிச்சாவே எனக்கு காலையில் எந்திரிச்சோன்னு இருக்கலாம், நல்லா இருக்கும், மனசு திருப்தியா இருக்கும், மன மகிழ்ச்சியா இருக்கும், மன நிறைவா இருக்கும். காலையில் எந்திரிச்சோன்னே மன நிறைவா இருக்கும், அது நல்லா தூங்கி காலையில எந்திரிச்சுனாலும் தெரியும் அப்பா மனசு நிறைவா இருக்கும், ஒரே மந்த ஹைட்ராஸ்டிஸ் தான். காலையில கண்ணை முழிச்சோடனே எனக்கு மனசு நல்லா இருக்கும், நல்ல தூங்கின திருப்தி, நல்லா தூங்கி இருக்கேன், கனவு இல்லை அப்பான்னு இருக்கும்.
மனசு நிறைவா இருக்கும். நிறைய நிறைவா இருந்திருக்கா உங்களுக்குலாம் தலையாட்டா போய் சரி நான் வேக்கு அப்ப காலையில எத்தனை ரூபி இருவார் போர்னும் 10 மணில இருந்து 2 மணி வரை 12 மணி வரை சேர்ப்பா இருப்பாரு. ஏன்னா காலையில ஒரே சடனையா இருக்கும். டிஃபன் சாப்பிட்டு ஒரு 10 மணிக்கு மேல கொஞ்சம் டீ குடிச்சோம்னா சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், மனசு நிறைவா இருக்கும். அப்படி இப்படி அது கொஸ்டின் இருக்காங்க. நூன் ஆல்ரெடி வித் சேட்னஸ் ஈவினிங். நூன்ல நல்லா மகிழ்ச்சியா இருக்கும், ஆனா அதே கொஞ்சம் தான் மகிழ்ச்சியா இருப்பேன். அப்புறம் திடீர்னு எனக்கு மன துயரம் வந்துடும், மனசுல கவலை வந்துடும், துயரமா இருப்பேன். ஆப்டர்நூன் சியர்ஃபுல் ஆப்டர்நூன், மத்தியானம் சாப்பாடுக்கு பிறகு ஒரு சின்ன கூட்டுக்கு கும்போடு எழுந்துச்சுன்னா 2 மணிலிருந்து ஒரு நாள் நல்லா ஒரு சியர்ஃபா இருக்கும். ரொம்ப மன நிறைவா இருப்பேன், மகிழ்ச்சியா இருப்பேன், உனக்கு மனசுக்கு ஒரு நல்லா இருக்கும். இப்ப மனசுக்கு நல்லா இருக்கும்னு சொன்னாவே நீங்க சேர்த்து கொடுக்க முடியும். மனசுக்கு நல்லா இருக்கும். ஆப்டர்நூன் 5 மணி 5 மணி 13 மணிக்கு இருப்பான். 15 மணி 3 மணிக்கு இருப்பான். 16 to 18 4 to 6 இருக்கும். அடுத்து 17 5 நடத்தம் நீங்க பார்த்துக்கோங்க. ஈவினிங் 6 to 9 நடத்தம். அடுத்து 12 to 18 கூட்டிகிட்டே வரணும். 12 to 18 13 1 நடத்தம். 18 to 21 9 மணிக்கு நடத்தம். அது ஆல்டர்னேட்டிவ் கைப்ப கொண்டியாச்சு. எனக்கு மன நிறைவா இருக்க அப்படி இருக்கு. அப்புறம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை நினைச்சுட்டு அந்த பாருங்க, ஏதோ ஒரு உங்களுக்கு குத்துது, அங்கிட்டு வயிறு மாறிடுது அப்படின்னு வருத்தப்படுறேன். அப்புறம் ஏன்னு பார்த்தா மனசுக்கு நல்லா தெளிவா இருக்கு. இப்படி மாறி மாறி வந்துட்டே இருக்கு. ஏதோ ஒரு நோயை பத்தி நினைச்சுட்டே இருக்கேன், அல்லது மனசுக்கு நிறைவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்டர்னேட்டிவ் ஹைபோகோண்ட்ரியாஸ் டே டைம் டூரிங் ரெண்டு ஆல்டர்னேட்டிவ் நிறைய இருக்கு. ஆல்டர்னேட்டிவ் எப்படி இருக்குது? திடீர்னு பார்த்தா மன நிறைவா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா நிம்மதியா நல்லா தான் நினைச்சிருக்கேன். திடீர்னு கவலை வந்துடும், திடீர்னு மன வருத்தம் வந்துடும், திடீர்னு வருத்தம் வந்துடும். அடுத்து இரிட்டபிலிட்டி. ஆல்ரெடி வித் இரிட்டபிலிட்டி, ஆல்ரெடி வித் சேட்னஸ். மார்னிங் நூன் எல்லாம் ஒரு நேரத்தில் மார்னிங்ல ஆல்ரெடி சேட்னஸ் வந்தாலும் சரி, நூன்ல வந்தாலும் சரி, பாருங்க மாறி மாறி வருது அர்த்தம், மாறி மாறி வருது. சேட்னஸ் என்ன? துயரா இருந்த, துயரா இருந்த, சோகமான, மனக்கவலையோடு கூடிய, மனக்கவலையோடு கூடிய. இன் பெட், அப்ப ஈவினிங் இன் பெட், சாயந்தரம் 6 மணிக்கு வேலை வந்து அப்படியே படுக்கையில படுத்துட்டு டீயை குடிச்சுட்டு படுக்கையில படுத்துட்டேங்கிறதா மனசுக்கு நிம்மதியா இருக்கும். மனசுக்கு நிம்மதியா இருக்கு. வருது நிம்மதியா இருக்கணும்னு எடுத்துக்கலாம். நிம்மதி நல்லா இருக்கு, நிறைவா இருக்குது, அப்புறம் மனசு திருப்தியா இருக்குது, எல்லாமே சேர்த்துலாம். இத்தனை மீனிங்கல இருக்கு, நம்ம இன்னைக்கு தான் தெரியும். நைட் இரவு, இரவு இருந்தாவே இந்த மனசுக்கு நல்லா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், நல்லா இருக்கும் மனசுக்கு. அடுத்து மிட் நைட் ஆஃப்டர்,
எனக்கு நைட்டு 12 மணி கடந்தா கத்தாலும் நல்லா இருக்கும். 12 மணி வர ஒரே குழப்பம் சங்கடம் எல்லா ஏதாவது சிந்தனை தூக்கம் வராது. கடந்த கால நிகழ்வு வரும். அன்னைக்கு நடந்த எடுத்துருப்பேன். 12 மணி கழிச்சு கொஞ்சம் 12 மணிக்கு மேலதான் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும், கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அப்ப மிட் நைட் ஆகும், மிட் நைட் இதெல்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்ப ஒரு நாளைக்கு நீங்க எப்ப நல்லா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டுப்பாங்க. நீ நல்லா இருக்கிறத எப்ப ஃபீல் பண்ணுவேன் ஒரு நாளைக்கு அப்படின்னு கேட்டீங்க சொல்லிடுவாங்க. என்ன என்ன கவலை 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 இருக்கு. காலையில என் பேரம்பத்தியில் இருந்தவங்க நல்லா இருக்கும் மனசுக்கு என்ன இருக்கும். அப்ப சியர்ஃபுல் மார்னிங் பேரம்பத்தியம் இருக்கான்னு பார்ப்போம். இது கம்பெனி அப்படி ஏதாவது. அப்புறம் அதே சாப்பிட்டு படுத்தா உருண்டுக்கும் வராது, கண்ட கஷ்டமான எல்லா நினப்பும் வரும். அப்படியே உருண்டு பிறண்டுகிட்டே கிடப்பேன். 12 மணி ஆயிரும் அப்புறம் கொஞ்சம் மன நிறைவா கொஞ்சம் நிம்மதியா தூங்குவேன். நிம்மதியா தூங்குவேன் அப்படின்னா ஆஃப்டர் சியர்ஃபுல் ஓப்பன் ஏர். எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்க அப்படியே காத்தாட நடந்து அப்படியே மன நிறைவா இருக்கும், நல்ல நிம்மதியா இருக்கும், நல்லா இருக்கும். படிப்பு நல்லா காத்தாட நடந்து ஆல்டர்னேட்டிவ் வர்றது பூரா டைம் உடல்தான் இருப்பான். இப்போ டைமண்ட் முடிச்சு அப்போதான் ஜென்ரல் மொராட்டிக்கு வர்றாரு. ஆல்டர்னேட்டிவ் இங்கே தான் ஜென்ரலாக சேர்க்கு ஆல்டர்னேட்டிவ் மூணு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. சியர்ஃபுல் வித் ஆல்டர்னேட்டிவ் வித் ஆப்ஷன் மைண்ட்னஸ். நல்லா மன நிறைவா மகிழ்ச்சியா இருக்கும் சார், நல்லா இருக்கும். திடீர்னு நான் செஞ்ச வேலையை மறந்துட்டு அப்படியே வந்து செஞ்ச என்ன வேலை செய்யறது மறந்துட்டு மனசுக்குள்ள அங்கேயே போயிரு வேலையில செஞ்சுட்டு இருந்தேன் திரும்பி வரும். அப்புறம் கொஞ்சம் தான் செஞ்சுட்டு இருப்பேன், அப்புறம் திடீர்னு மறந்துட்டு எங்கேயே போயிடும் மனசு எங்கேயே போயிடும். ஆங்கர் சியர்ஃபுல்னஸ் ஆல்டர்னேட்டிவ் வித் ஆங்கர். மனசுக்கு மகிழ்ச்சியா இருப்பேன், மன நிறைவா இருக்கும். இப்படி இருக்கேன்னு யாரும் இருக்கும்போது யாராவது ஒரு சின்ன பேச்சில் கூட போகும். அப்புறம் ஏண்டா கோவப்படும் மறுக்கணும் மகிழ்ச்சியா இருக்கு. மாறி மாறி வந்துட்டே இருக்கு சார். எப்போ கோவப்படுறாரு, எப்போ மகிழ்ச்சியா இருக்காரு, எப்போ நிறைவா இருக்காருன்னு சொல்ல முடியாது. திடீர்னு கோவப்படுறாரு, திடீர்னு நல்லா பேசுவாரு, நல்லா இருப்பாரு. திடீர்னு கோவப்படுவாரு, திடீர்னு நல்லா பேசுவாரு, நல்லா இருப்பாரு. மனசு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க எடுத்துக்கோங்க. ஆங்கர் சடன் ஆங்கர் ஆல்டர்னேட்டிவ் திடீர்னு கோபப்படுவாரு, திடீர்னு மகிழ்ச்சியா இருக்கும். திடீர்னு கோபப்படுவாரு, திடீர்னு மகிழ்ச்சியா இருக்கும். கவலை பதட்டம் மனசுக்குள்ள அப்புறம் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கும், நல்ல நிறைவா இருக்கும். பதட்டமும் மன நிறைவும் மாறி மாறி வந்துட்டே இருக்கும். பதட்டமும் மன நிறைவா மாறி மாறி வந்துட்டே இருக்கும். எப்ப பதட்டமா இருக்கேன், எப்ப மன நிறைவா இருக்குன்னு சொல்ல முடியாது. ரெண்டும் மாறி மாறி எனக்கு வந்துட்டே டான்ஸ் அப்படியே டான்ஸ் ஆடுவேன். இல்லைன்னா அப்படியே மனநிறைவோடு உட்கார்ந்து நிம்மதியா பார்த்துட்டு இருப்பேன், இல்லைன்னா டான்ஸ் ஆடுவேன். இது எப்படி சொல்லுவாங்க அவங்களுக்கு இப்ப நேரம் சொல்றது அப்படின்னு
मनस ना मन तनिया दिडी मन महिशिया प्रेटा ना मारी मारी दलमाटे दिडी महिशिया महिशिया मारी मारे अड़कल के महिशिया महिशिया मन 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 नोड़ मन महिचि पुंग्र नलार्व इप्ली नया मीनिंग अद्वल मीनिंग साधारण मन नम्मदिया नाईवा ना महिशिया ना मन ना देव नीमर मन नावे मन वेलचियोड़े मन सोमिया The sponge is one of the best remedy. Many times, when the wishes are not fulfilled, they get wild anger. They get the wild. Our enna leve varan kadume bovu. Sponge ya dal kam pranam bovu. Wild anger. At the morning. मॉर्निंग मन नृप्ति महिचिया मन नाम पड़ा
சரி கொஞ்சம் திடீர்னு படம் போவோம் நின்று போவோம் அப்படி மகிழ்ச்சி ஆயிடும். என்ன படம் அப்ப ஆன்சைட்டி என்னன்னு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பதட்டம் சொன்னா ஆன்சைட்டி படப்படப்புனா பல்பிடேஷன் நல்லா வாங்க ரெண்டே மூணு குழப்பம் தெரியும். அதி விருப்பு நல்ல வார்த்தை இருக்கிறது டிசைர் இல்லை வெகு ஆசை வெகு ஆசைன்னு வெகு ஆசை திடீர்னு கை வலிக்கும் கால் கை வலிக்கிறது அப்ப திடீர்னு சியர்ஃபுல்லா இருப்பான் முழு முது வலிக்கும் சொல்லுவான் மகிழ்ச்சியா இருந்துகிட்டு நல்லா இருக்கு நல்லா நிறைவா இருப்பேன் வழி வந்துடும். சரி வழி வழுதுன்னு வழி விட்டோம்னா அப்புறம் மகிழ்ச்சியா வருது இப்படி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அப்ப பிளாட்னா வருது ஒய் பிளாட்னா கம்ஸ் கேர் யோசிச்சு வச்சுக்க மண்டே ஏற்றிக்கிறேன் வேற எங்கேயாச்சும் யூஸ் ஆகும். குவைட் டிஸ்போசிஷன் குவைட் டிஸ்போசிஷன் மகிழ்ச்சியா நிறைவா நல்ல மனசு இருக்கும் அப்படியே அமைதியா இருக்கும் அமைதியான சுபாவமாயிருக்கும். ஆல்ரெடி வந்து சேர்க்கணும் சீற்றம் சீற்றம் சேட்னஸ் துயரார்ந்த மனக்கவலையோடு கூடிய மகிழ்ச்சியா இருப்பார் சார். ஆனா உயரப்பட்டாருன்னா லுக்கிங் டவுன் வென் வாக்கிங் ஆன் த ஸ்ட்ரீட் அப்படியே கீழே புரிஞ்சதானே நிமிராம போயிட்டு இருப்பார். என்ன என்னாச்சு கப்பல் குழந்தை போயிட்டு இருக்கே அவன் தயாரிப்பார் அப்படி பீரியாடிக்கல் டே ஆல்டர்னேட் டே ஒரு நாள் மகிழ்ச்சியா இருக்கு இன்னொரு நாள் கவலைப்பட்டு இருப்பாரு ஒரு நாள் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாரு நல்ல நிறைவா இருப்பாரு இன்னொரு நாளைக்கு சேடா இருப்பாரு உயிரார்ந்து இருப்பார். ஆமா இதெல்லாம் சொல்றாரு எப்ப ஒரு சந்தேகமா இருப்பாரு சந்தோஷமா இருப்பாரு எப்ப கவலைப்படுறேன்னு சொல்லவே மாட்டேங்குது திடீர்னு நல்லா மகிழ்ச்சியா இருப்பாரு திடீர்னு அப்படியே துயிரார்ந்து போய் தலையை தொங்க போட்டு போன நடந்து போயிட்டு இருப்பாரு. சரி தலையை தொங்க போட்டு விட்டு அவர் இடத்துல போய் நல்லா பேசி திருச்சி விட்டுருப்பாரு இப்படி மாறி மாறி சீரியஸ்னஸ் சீரியஸ்னஸ் கருத்தா இருந்த மேற்போக்கு அற்ற மேற்போக்கா பேச மாட்டேன் கருத்து ஆழமுடைய கருத்து ஆழமுடைய நல்லுறவு நிலையில் உள்ள நல்லுறவு நல் உணர்வு நிலையில் உள்ள நல் உணர்வு நிலையில் உள்ள களி மயக்கமற்ற வீரமைவான வினை திட்பமுடைய இந்த மீன் அந்த சீரியஸ் மீன் அப்ப ரொம்ப மகிழ்ச்சியா மன ஆர்வம் ஏற்படுத்திடீர்னு சீரியஸ் ஆயிடுவார். எதையோ ஆழமா யோசிச்சுட்டு இருப்பாரு எதையோ பற்றி நினைச்சுட்டு இருப்பாரு இப்ப சீரியஸ் ஆல்டர்னேட்டிவ் வந்து சேர்க்கணும். சோ நம்ம இன்னைக்கு
சியர்ஃபுல் இருந்து பார்த்துட்டோம், சில கேஆர்டிக் இருந்து பார்த்தோம். இதோட ரூபரிக்லாம் ரொம்ப அருமையான ரூபரி. மெனி டைம் வி மிஸ் டு டே பிகாஸ் வி குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் தெம் கரெக்ட்லி. வென் வி ப்ராப்பர்லி அண்டர் வி ஹவ் அண்டர்ஸ்டுட் த ரூபரி, வி கேன் யூஸ் இட் இன் த ப்ராப்பர் டைம். நல்லா புரிஞ்சுக்குங்க. அதனால நீங்க திருப்பி திருப்பி பாருங்க, உங்களுக்கு மனசுக்கு வர்றதெல்லாம் இந்த மீனிங்ல எதுக்கு சொல்றேன்னா, உங்க வெவ்வேறு மீனிங்லேயே நீங்க அந்த ரூபரிக்கை பயன்படுத்தி பார்க்கலாம். அப்படி பார்த்தா தான் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வீட்டுல எல்லாரும் எழுதிக்கிட்டு வாங்க, எழுதி பாருங்க. முடிஞ்ச கிளாஸ போய் நீங்க உங்களுடைய அனுபவத்தின் மூலம் அதை இதுக்கு மேலே இந்த ரூபரிக்கை நீங்க கிரியேட் பண்ணிட்டே போகலாம். ஆகவே இது ஒரு நல்ல கிளாஸ், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். பயன்படுத்திக்கிட்டே எல்லோருக்கும் வணக்கம். நாளை சந்து நாளை நண்பர்களே, உங்கள் சந்தேகங்கள் யாராச்சும் இருக்கா? ஹலோ 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 கிடைச்சது என்ன நிறைவா இருக்கிறது, உண்மையாவே நிறைவா இருக்கிறது. அது நிறைவாக அண்ணா கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காது. ஓ ஓ சரி 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 சரி, இது உண்மையாக நிறைவா இருக்கிறது. ஓ நான் எடுத்திருக்கிறேன் நானு. ஆமா, ஒரு சேர்ஃபுங்க ரூபரிக்கு இவ்வளவு மீனிங் இருக்கு, இவ்வளவு கையாளலாம்னே ரொம்ப பேரும் தெரியாது. அது எவ்வளவு கேஆட்டிங்க ரூபரிக்க நம்ம பயன்படுத்துறது இல்லை. ஒரு குழப்பமா இருக்கு, தாரமரா செய்வான், ஒழுங்கு இருக்காது, ஒரு ஒழுங்குமுறையே இருக்காது, எதுலேயுமே ஒழுங்கு இருக்காது அப்படிதான் சொல்றாங்கல்ல, அது கேஆட்டிங் தான் ரூபிக். அடுத்து லேக்கஸ்ல பாருங்க, ஒரு அருமையான ரூபிக் கேஆட்டிங்ல இருக்கு. அதாவது பிளானிங், அதாவது கேனாட் பெர்ஃபார்ம் எனிதிங் இன் ஆர்டர்லி மேனர். எந்த விளையாட்டு முறையை செஞ்சிருக்கியா நீ? உனக்கு கொடுத்த வேலையை எந்த விளையாட்டு முறையா செஞ்சிருக்கியா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அதுக்கு இந்த ரூப் பிடிக்கிறேன். எனிதிங் பெர்ஃபார்ம் இன் ஆர்டர்லி மேனர்னா ஒரே மருந்து லேக்கஸ். இப்படி இந்த லேக்கஸ் ரூபடி இருக்குங்கிற தெரியாது. ஆமா, பாம்பு நெளிஞ்சு நெளிஞ்சு தானே போகுது, தாறுமாறா தானே போகுது. அதாவது லேக் ஆஃப் கேரக்டரோட நீங்க நிறைய இருக்கலாம். அது என்ன, ஒரு அம்மா வந்தது, ஒரு வயதான கூட்டிட்டு வந்துச்சு, அவருக்கு முடியல, அவர் கொஞ்சம் பேரண்ட்ஸ் வந்துருச்சு, அவர் ஒய்ஃப் கூட்டிட்டு வருது சொல்றாரு. சரி, இந்த அம்மா இவர் என்ன சொல்றீங்க, ஆடாத ஆட்டம் ஆடி செய்யாத அட்டுலாம் பண்ணவர் ஒரு அப்படிங்குது. அப்பா வந்து அவர் என்ன இருக்கலாம், லேக் ஆஃப் கேரக்டர் எடுக்கணும், லேக் ஆஃப் கேரக்டர் எடுக்கணும். அந்த அவன் ஒய்ஃப் சொல்லுது, அவர் ஒரு 85 வயது, அந்த அம்மா ஒரு 70 வயது இருக்கும் சொல்லுது. வீடுகார பார்த்துக்கோங்க, என்ன சொல்றிய, அந்த காலத்துல செய்யாத வேலை, அது எல்லா வேலையும் ஜெயிச்சு இன்னைக்கு உட்கார்ந்து. அப்ப அவருக்கு லேக் ஆஃப் கேரக்டர் ரூபாய் எடுத்தாதான் கரெக்டா இருக்கும். அப்படி இல்லை, அப்புறம் அன்னைக்கு முடிவுல ஆடா ஆட்டம் எல்லாம் பண்ணாரு, இப்ப ஒடிம்பி இருக்காரு. இல்ல அப்படி நிறைய இருக்கு. அதே போல வந்து நல்ல ரூபிரிக்கு சாமிங் கூட ரொம்ப இருந்தது, நல்ல ரூபிரிக்கு சாமியா இருப்பாரு.
என்ன வெக்கப்படி போறோம்னு தெரியாது. அப்படியே யாரு போனாலும் கொஞ்சம் சண்டைக்கு போவோம், ஆனா சண்டைக்கு நம்மள ஒன்றும் சண்டை விட முடியாது. என்னையும் பேசி பேசி நம்மள மாத்தி விடுவோம், என்ன பண்ணுவோம் தெரியாது. சிரிச்சே மயக்கப்படுவோம், அப்படி மயில சிரிச்சே மயக்கப்படுவோம். அதெல்லாம் சாமிங் அதர்ஸ் தான். அதோட செக்கிங் ரூபடி கூட ரொம்ப நிறைய பயன்படுத்தலாம், நிறைய பயன்படுத்திருக்கேன். கேள்விப்படாத அற்புதமான விஷயங்களை கத்துக்கிட்டோம். தார்மாரா வேலை செய்யறது, ஏன்னா ஃபேக்டரியில ஒர்க் பண்றதுல அது சொன்னது செய்ய மாட்டானுங்க. நம்ம ஒண்ணு சொன்னா அவன் செஞ்சு விட்டுப்பானுங்க. அது இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன், அருமையான மருந்து. நான் நினைச்சேன் அது ஒழுங்கா செய்யாம இது பண்றதெல்லாம் வந்து வேற ஏதோ சல்ஃபர் அந்த மாதிரி தான் ஒழுங்கின்மையா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. இன்னைக்கு நீங்க சொன்ன பிறகுதான் அது மருந்து அருமையான வந்து லாக்டோசிஸ் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சது. அப்புறம் அந்த இவர் ஆடாத ஆட்டம்னா லேக் ஆஃப் சொல்றீங்களா சார், அந்த வயசானவர் அது வந்து லேக்னா தடங்கள் தானே, தடங்கள் இல்லையா? அவர் வந்து நற்பெயர் இல்லாத நன்மதி, அதாவது நன்மதிப்பு உடைய ஒரு கேரக்டர்னா அப்ப லேக்கனா நன்மதிப்பு இல்லாதவர்னு அர்த்தம். ஓகே ஓகே, புரிஞ்சிட்டேன். இல்லாதவன் அர்த்தம் நீங்க அது கேரக்டர்னா நற்பன் அர்த்தம், லேக்கனா பண்பு இல்லாதவர், அப்படிதான் நீங்க பாக்கணும். அதான் நன்றிங்கய்யா. உங்கள்ட்ட ஒரு புக் ஸ்கால்டன் புக்கு, அது எதை ஏற்பாடு பண்ணி தரேன்? நீங்க ஒன்னும் தெரியல உங்களுக்கு. சரி சார், வாட்ஸ்அப்லயும் போட்டிருக்கேன் அட்ரஸ் உங்களுக்கு. நான் போட்டிருக்கேன், பாத்துக்கிறேன். ஓகே, நன்றிங்க, நன்றிங்க, நன்றி. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், பாருங்க, படிச்சு பாருங்க. கட்டாயமா, கட்டாயமாங்க, நல்லது. அடுத்து யாராவது கேக்குறீங்களா? சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த சியாட்டிக் வந்து அதுக்கு டெலியூஷன்ல எது சார், எந்த ரூப்ரிக்ஸ் எடுக்கலாம் சொன்னீங்க? சியாட்டிக்கு தனியா ரூப்ரிக் இருக்குல்ல, டெலியூஷன் போறியா? இல்ல, டெலியூஷன்லயும் இந்த மீனிங்ல எடுக்கலாம்னு சொன்னீங்களே, அந்த வேர்டு கவனிக்க விட்டேன். இல்லையே, நான் சொல்லல. எப்படி சியாட்டிக் சொல்லல, கேயாட்டிக்கா? கேஆர்டிக் சாரி, ரைட்னு வரணும். சாரி, நீ சிஆர்டி சொல்லணும்னா சிஆர்டி தெரியுது, கேஆர்டிக் அது. சரிங்க சார். அதுக்கு நீங்க ரைட்னு ஒரு ரூபிக், டெலிவிஷன் ரைட்னு ஒரு ரூபிக்கும் பாருங்க. ரைட்டா சார்? ஆமா, RIGHT, ரைட். சரிங்க சார், அத பாருங்க நீங்க. சரிங்க சார், நன்றிங்க சார். ஓகே. ஓகே, நாளைக்கு சந்திப்போம் எல்லாரும். நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி. நாளைக்கு சந்திப்போம். நன்றி. ஓகே.